Welcome and welcome to my companion channel. In this video, we will talk about simple future tense. We will talk about simple future tense. இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் இல்லைனா வில் ப்ளஸ் மெயின் வெர்ப், இதுதான் இதனுடைய ரூல். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருந்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வெர்ப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஹீ ஆர் ஷீ, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா மட்டும் மெயின் வெர்ப் கூட எஸ் சேர்த்தோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வந்து அதனுடைய பாஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம், அதாவது வி டூ ஃபார்ம் அப்படின்னு போட்டோம். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னாவே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எதிர்காலம், ஃபியூச்சர் அப்படின்றது இனிமேல் நடக்க போகிறது. இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் இல்லைனா வில் ப்ளஸ் மெயின் வெர்ப், எங்கெங்கே ஷால் போடலாம் எங்கெங்கே வில் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இது நம்ம எப்பவும் எழுதுகிற மாதிரி தான், இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா ஈட் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன பண்ணோம், ஐ ஈட் ஆன் ஐஸ்கிரீம், வி ஈட் ஆன் ஐஸ்கிரீம், யூ ஈட் ஆன் ஐஸ்கிரீம், ஹீ ஷீ ஈட் வந்துச்சுன்னா மட்டும் ஈட்ஸ் ஆன் ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டோம், தே ஈட் ஆன் ஐஸ்கிரீம் போட்டோம் இல்லைங்களா. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I shall இல்லைனா will ரெண்டுமே கரெக்டு. எங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷால் வந்து ஐ ஷால் ட்ரை அப்படின்னு போடுவோம் இல்லையா, அங்கே வந்து வி கேன் யூஸ் ஷால். வில் அப்படின்றது கம்பல்ஷன், அதாவது கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றப்ப வந்து நம்ம வில் போடுவோம். அதே மாதிரி நார்மலாக வந்து நமக்கு யூசேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சனுக்கு மட்டும் ஷால், மற்ற எல்லாத்துக்குமே வந்து வில். ஐ ஷால் ஆர் வில் eat an apple. Okay, then second person, first person singular potachi, ipo first person plural shall illana will rendume correct da, rendu la edhu venala nama ezhudikalam, eat an apple. Okay, then யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, யூ அப்படின்றது செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல், யூக்கு பக்கத்தில் எப்பவுமே வில் தான் போடணும். யூ வில் ஈட் ஆன் ஆப்பிள். தென் ஹீ ஷீ இட் வில் ஈட் ஆன் ஆப்பிள். தென் They will eat an apple. Okayla illa parunga, I shall illana will eat an apple, we shall or will eat an apple, you will eat an apple, he she it will eat an apple, they will eat an apple. That's all, very simple simple future tense. இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் தமிழில், இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ, இன்னும் நடக்கலை இனிமேல் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது அப்படின்ற இடத்துல வி கேன் யூஸ் திஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்ப் எடுத்துகிட்டு யூ கேன் ட்ரை மோர் சென்டென்சஸ், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள்.
Thanks for watching our channel and keep on watching. Bye.